ரீகவுண்டிங்காக தாக்கல் பண்ணியிருக்கோங்க. அதுக்காக பென்ஷன் கொடுத்துருக்கோங்க. நாங்கள் என்ன முறைகேடு நடந்ததுன்னு சொல்ல வரீங்க சார்? முறைகேடு என்னன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு லஞ்ச் பிரேக் வந்து நீண்ட நேரமாக பிரேக் எடுத்தாங்க. அதே மாதிரி லஞ்ச் பிரேக் முன்னாடி 13வது சுற்று இருந்து, லஞ்ச் பிரேக் அப்புறம் 18th ரவுண்ட் இருந்தது. தபால் ஓட்டுங்கள் வந்து ஃபர்ஸ்டே இருந்தது, கடைசியாக இருந்தாங்க. ஏன்னா பல்வேறு முறைப்பாடு இருக்குது, அதெல்லாமே நாங்கள் பதிவு வச்சிருக்கோம். கண்டிப்பாக அதுக்காக தான் கோர்ட்டை தேடி வந்திருக்கோம். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும், நீதி எங்கள் கிடைக்கும் நம்பியிருக்கேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் எங்கள் ஃபேவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. விருதுநகர் நாடாளுமன்றத்தில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கோ அதுக்கான பென்ஷனை இன்றைக்கி வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் என்ன நடந்தது மக்கள் அங்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால் வெற்றி வாய்ப்பை 4300 வாக்குகள் வித்தியாசத்தில் இழந்ததுனால ரீகவுண்டிங்காக பண்ணுங்க பென்ஷன் கொடுக்க வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேளுங்க சார், நீங்கள் கேளுங்க. 45 நாள் இறுதி நாள் மனு தாக்கல் செய்ய, ஏன் இவ்வளோ நாள் தாமதம்? நீங்கள் முன்னாடியே நிறைய பெட்டிஷன் கொடுத்தீங்க, முன்னாடியே வழக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ தாமதமாக வழக்கு கொடுக்குறீங்க? இல்லை இல்லை, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தாமதம் எங்கள் சைடில் இல்லை, யார் பக்கம் இல்லை. இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் டே பை டே நாங்கள் வந்தோம். அது கரெக்டாக கடைசி நாளாக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் தாக்கல் செய்கிறோம். தொடர்ந்து 26 எலெக்ஷனுக்கான கூட்டணிகள் பெற்றோர் எப்படி தொடங்கியிருக்கு? தேமுதிக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக இப்போ போராட்டங்களாக அறிவிச்சிருக்கீங்க, மீண்டும் நீங்கள் எலெக்ஷனில் கூட்டணிக்கான வாய்ப்பு? இல்லை, 2026 தேர்தல் என்பது ரொம்ப நாட்கள் இருக்குதுன்னு 2 வருடம் இருக்குது. அந்த தேர்தலில் போட்டியிடுறீங்களே அந்த காலத்துக்கிட்ட அந்த சூழ்நிலை நீங்கள் நான் சொல்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து 2024 தேர்தலில் நடந்த எனக்கு நடந்த துரோகத்தினாலையும் சூழ்ச்சியினாலும் வீழ்த்தப்பட்டனால அது அநியாயத்தை தட்டி கேட்க தான் இன்றைக்கி நான் நீதிமன்ற நாடி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதனால் கோர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் நாங்கள் நீங்கள் நம்புகிறோம். இல்லை, எந்த விதமான முறைகேடுகளும் இல்லைன்னா மாணிக்க தாகூர் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன முறைகேடுகள் நடக்கும் சொல்ல வரீங்க? என்ன முறைகேடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கக்கூடிய இல்லாமல் இந்த விருதுநகர் தொகுதியில் தனியாக நடந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து தபால் ஓட்டுகளில் எல்லா தொகுதியிலையுமே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் விருதுநகரில் வந்து அது கடைசியாக தான் திறந்தாங்க தபால் ஓட்டுகளில். அதே மாதிரி லஞ்ச் பிரேக் முடிய வந்து ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக் முன்னாடி 13வது சுற்று இருக்கும்போது லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்தா 18வது சுற்று முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே எல்லாமே நாங்கள் முறையாக சப்மிட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கோர்ட் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அடுத்தடுத்து பணிகள் தொடங்கியிருக்காரு, அவருக்கான கூட்டணிக்கான வலைகளும் அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் சொல்கிறாங்க கூட்டணிக்காக எதிர்பார்க்குறதா சொல்கிறாங்க. தேமுதிக நிலைப்பாடு விஜயோட இல்லை, நாங்கள் வந்து மற்ற கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் சொல்ல முடியும், எங்கள் கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னவோ நாங்கள் வந்து தெளிவாக எங்கள் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கள் கூட்டணி அதிமுகவோட தான் தொடர்ந்துட்டுருக்கு. எங்களோட நிலைப்பாடு நாங்கள் மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்காக தலைவர் கேப்டன் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த கூட்டணி கூடுதலாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பேசுறது சரியாக இருக்காது, அது எங்கள் கட்சி தலைவர் பேசுவாங்க. போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, கண்டிப்பாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையே இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணித்த மிக எளிமையான காலத்துலேயும் உள்ளே நடந்தேன். கண்டிப்பாக அனைத்து போராட்டமும் நான் கலந்துருக்கேன். கேப்டன், ஓகே, தேங்க்யூ.